இப்போ எனக்கு வந்து என்னோடய வாழ்க்கையில் இது ஒரு புது அனுபவம். ஒரு தளபதிக்கு அவருடைய படத்தில் 25வது நாள் வெற்றி விழா அவர் நடந்த பகிர்ந்துக்கிறதுல பங்கெடுத்துக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தில் நானும் நடிச்சிருக்கேன். என்ன சொல்கிறது, இது வந்து இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் இவ்வளோ பெரிய மாஸ் ஒரு படம் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் மற்ற மாநிலங்களையும் உலக அளவுலேயும் பெரிய இடத்துல ரீச் ஆகி நிறைய கலெக்ஷன் எடுத்திருக்கு. அதுக்கு காரணமான எல்லா சினிமா ரசிகர்களுக்கும் முக்கியமாக தளபதி விஜய் அண்ணாவோட அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நம்மளுடைய ஒற்றுமையும் சப்போர்ட்டும் தான் விஜய் அண்ணாவோட மிகப்பெரிய பலம் அப்படின்னு அவர் எப்பவுமே நம்புவார். ரசிகர்களுடைய அன்பும் ஆதரவும் அவருக்கு எப்பவுமே தெரியும், நான் பேசியிருக்கேன். ஸோ எல்லாத்தையும் தாண்டி அவர் சொல்கிற மாதிரி தான் அவருடைய படங்களுக்கு நம்ம இப்படி வெற்றி விழா கொண்டாடுறோம், நிறைய விஷயங்கள் பண்ணுறதை தாண்டி இந்த நலத்திட்ட உதவிகள் பண்ணிங்க பார்த்தீங்கன்னா ரியலி இம்ப்ரெஸ்ட். ஏன்னா அதுதான் அவர் சொல்கிறாரு, மக்களுக்கு என்ன விதமான உதவிகள் செய்ய முடியும், மக்கள் பிரச்சனைகளை எந்த அளவுக்கு நம்ம பங்கெடுத்துக்க முடியுன்றதான் அவர் அதிகமாக இன்சிஸ்ட் பண்ணுறாரு. அவருடைய தம்பிகளுக்கு, ரசிகர்களுக்கு, எங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக மக்கள் பிரச்சனைகளை பற்றி அதிகமாக அவர் பேச சொல்கிறாரு. ஸோ இன்றைக்கி எனக்கு அந்த மாதிரி ஒரு மக்கள் நல பணித்திட்டத்தில் நான் வந்து கலந்துக்கிட்டு மரக்கன்றுகள், சேலை, வேட்டி, ஸ்வீட்ஸில் கொடுக்கும்போது ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி தான் இருக்குது. இன்றைக்கி ஒரு தீபாவளி எனக்கு, நான் தீபாவளியில் நான் இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது லண்டனில் இருந்தேன் ஷூட்டிங்கில். ஸோ எனக்கு இன்றைக்கி தீபாவளி மாதிரி இருக்குது. ஸோ காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகிகள், பொறுப்பாளர் ஈசிஆர் சரவணன், எல்லா நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றி. இங்கே ஸ்பெஷலாக வந்து இந்த வெற்றிவேல் தியேட்டரில் நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணது நம்ம ஆதம்பாக்கம் விஜய் அண்ணா அவர் பண்ணியிருக்காரு. இன்னும் அவர் நிறைய நிறைய நல பணித்திட்டங்கள்லாம் பண்ணணும். மக்களுக்கு நிறைய மரங்கள் நடுங்க, இயற்கையை சார்ந்து எல்லாத்துக்கும் நிறைய பண்ணுங்கிறத வேண்டி கேட்டுக்கிட்டு. தேங்க்யூ ஸோ மச்.